நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் பிளவ வருஷம், தை மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் 22/11/2022 சனிக்கிழமை. இன்றைய தினம் சௌர்த்தி திதி, காலை 9:15 வரை சௌர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பகல் 10:38 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். சோபன நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் சனிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், உத்தரமும் சனிக்கிழமையும் சேரும் போது மரணயோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 10:38 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் திருவாயுமொழி திருநாள் சாற்று முறை என்று இருக்கும். இன்றைய தினம் பெருமாள் கோயில்களிலே 40 உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அது 10ஆம் நாள் உற்சவமாக, கடைசி நாள் உற்சவமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆழ்வார் மோட்சம். நம்மாழ்வாருக்கு மோட்சம் தரக்கூடிய அந்த சடங்கை இன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களும் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் செய்வார்கள். அதை தரிசனம் செய்தால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும், நம்முள்ள பாபங்கள் எல்லாம் நீங்கும் என்றிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ஆழ்வார் மோட்சத்தை நாம் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதை தரிசனம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட பாபங்கள் இருந்தால் அந்த பாபங்கள்லாம் தோஷங்கள்லாம் விலகும். இன்றைய தினம் திருவையாறு தியாக பிரம்மேந்திரால் ஆராதனை. திருவையாற்றிலே இன்றைய தினம் இசைக்கலைஞர்கள் சென்று தியாக பிரம்மேந்திரருக்கு இன்றைய தினம் அஞ்சலி செலுத்துவார்கள். இன்றைய தினத்திலே அஞ்சலி செலுத்துவதற்கு, அதாவது தியாக பிரம்மத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் 3 கோடி முறை ராமநாம ஜபம் செய்து ராமரை நேரில் பார்த்தவர். அவரை அஞ்சலி செலுத்துவது இன்றைய தினம் அஞ்சலி செய்வது, அதுவும் முக்கியமாக இசையாலும் ராமநாம சங்கீர்த்தனத்தினாலும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் சரியாக 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரிலே இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசிரம தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், ஆபத்துத்தாரண ஸ்தோத்திரம், துவாதசநாம பஞ்சாயுத ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோதரசநாம ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் மகாசங்கல்பத்துடன் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் ராகு காலம், காலை 9 மணிக்கு பிறகு 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 பிறகு 3 மணி வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மகர ராசி, கும்பராசி. மகர ராசியை பிறந்தவர்களுக்கு மாலை 4:48 வரை சந்திராஷ்டகம், மாலை 4:48 பிறகு கும்பராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. இன்றைய தினம் வதைத்தாருள்ள நட்சத்திரங்கள் சதயம், திருவாதிரை, சுவாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் பிறகு வதைத்தாரே அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினத்திலே கும்பராசியிலே பிறந்து சதயத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. ஆகவே சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள், காலை 7:46 பிறகு 8:16 வரை, மாலை 5:46 பிறகு இரவு 8:16 வரை, அதன் பிறகு இரவு 9:46 பிறகு 10:46 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியை பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழில்துறையில் போட்டி மிக அதிகமாக இருக்கும், ஆனால் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கிறது, பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்றைய தினம் மாலை 4:48 பிறகு சந்தோஷமான செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைகிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தருகின்ற நாளாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையிடம் கருத்து ஏற்றுமையில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யுங்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிலருக்கு விரைவில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே அஷ்டம சனியும் அஷ்டம சூரியனும் புதனும் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள், ஏனென்றால் குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. க
கணவன் மனைவிக்களும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது, அதை நம்புங்கள். நிச்சயமாக இன்றைய தினம் ஒரு சுபதினமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபலாப தினம், யோக தினமாகவே அமைகிறது. கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இளைய சோதனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மூத்த சோதனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்திலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். திருஷ்டி தோஷம் இன்றைய தினம் குறைந்தே இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், அலைச்சல் இருந்தாலும் ஓரளவு வளர்ச்சியும் இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்றைய தினம் பணம் கொடுத்தால் திரும்ப வராது, பணம் வாங்கினாலும் கட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். இன்றைய தினத்திலே வீடு மனை அதை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகள் 2 மாதங்கள் கழித்து உங்களுக்கு நன்றுள்ளபடியாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் இன்றைய தினம் உதவிகள் செய்வார்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் ஓரளவு தொழில்துறையில் லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. செலவினங்கள் ஸ்தானத்திலே சந்திரன் வருகிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். ஒரு யோகமான தினமாகவே இன்றைய தினம் அமைகிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வீடு ரிப்பேர் செய்வதற்கு அல்லது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை ரிப்பேர் செய்வதற்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இளைய சோதனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சோதனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய்க்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. தந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்திலே சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினத்திலே தனவரவு காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள், ஒரு பக்கம் குருபவான், இன்னொரு பக்கம் சுக்கிரன். ஆகவே இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். இன்றைய தினம் மாலை 4:48 வரை சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவரை முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருங்கள். அதன் பிறகு நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது நல்லபடியாக நடக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக கும்பராசியிலே பிறந்த சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டகம் மிக அதிகமாக இருக்கிறது. மாலை 4:48 பிறகு சந்திராஷ்டகம் ஆரம்பிக்கிறது. அதற்குள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். அதன் பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயத்திலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் 1:2 ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். சந்தோஷமான தினமாகவே அமைய இருக்கிறது. தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் பெயரிலும் மனைவி பெயரிலும் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். எதிரிகளால் கூட லாபத்தை அடையக்கூடிய தினமாகத்தான் இன்றைய தினம் இருக்கிறது. தொழில் போட்டியில் நீங்கள் சாதாரணமாக வென்று விடுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.